Taste the daily. வரும் 17ஆம் தேதி அதிமுக 53வது ஆண்டில் அடிகெடுத்து வைப்பதை முன்னிட்டு அக்டோபர் 17 முதல் 20ஆம் தேதி வரை பொதுக்கூட்டங்கள் நடைபெறும். கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் மாவட்டங்களுக்கு உட்பட அனைத்து இடங்களிலும் வரும் 17ஆம் தேதி அன்று புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா, புதுடெல்லி மற்றும் அந்தமான் உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மரியாதை செலுத்திட நலத்திட்ட உதவிகளை வழங்க கழக பொதுச் செயலாளர் அறிவுரை. வரும் 17ஆம் தேதி அன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்பு. அக்டோபர் 20ஆம் தேதி நெல்லை புறநகர் மாவட்டத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் கழக பொதுச் செயலாளர் பங்கேற்பார் என தலைமை கழகம் அறிவிப்பு. புதிய கழக உறுப்பினர் உரிமை சீட்டுகள் வழங்கும் பணிகளை மேற்பார்வையிடுவதற்கு அறிவிக்கப்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியலில் திருத்தம். ஈரோடு மாநகருக்கு முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தனும், ஈரோடு புறநகர் கிழக்கு பகுதிக்கு திருப்பூர் சிவசாமியை நியமித்து அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. தமிழகத்தில் அதிகரித்து வரும் டெங்கு, சிக்கன்குனியா, மலேரியா, ஃப்ளூ போன்ற விஷ காய்ச்சல்களை தடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். விஷ காய்ச்சல்களால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தினமும் 5000 கடந்துள்ளதாக வரும் தகவல்கள் கவலை அளிப்பதாக அறிக்கை. அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நோயாளிகளுக்கு தேவைப்படும் அனைத்து மருந்து பொருட்களும் முழுமையாக இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். மழைக்காலம் நெருங்குவதால் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு நேரில் சென்று காய்ச்சல் முகாம் நடத்த பொம்மை முதல்வர் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். தனது உடல்நலம் விரைந்து குணமடைய வாழ்த்து தெரிவித்த நண்பர் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நன்றி. சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பிய நடிகர் ரஜினிகாந்த் ட்விட்டரில் பதிவார். கோவையில் 34 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட கம்பத்தில் கழகக் கொடி ஏற்றி வைத்தார் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி. பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார். கோவையில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தலைமையில் இரு இடங்களில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு வந்த அதிமுக தலைமை நிலைய செயலாளருக்கு ஆளுயர மாலை அணிவித்து தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. கோவை மாவட்டத்திற்கு திமுக எந்த ஒரு திட்டங்களையும் செய்து கொடுக்கவில்லை. அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி குற்றச்சாட்டு. எதுவுமே பல வாக்குகளை கொடுத்து எந்த திட்டம் சட்டமன்ற ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா சிறைவாசிகள் விடுதலைக்கு வந்து வாக்குறுதி கொடுத்த ஒண்ணுமே பண்ணல. அப்புறம் வந்து எல்லாரும் கேட்டாங்க, SPP மாநில பாத்தீங்கன்னா முபாரக் அரபி சகோதரர் கேட்டாரு, எல்லாரும் நிறைய நம்முடைய ஜமாத் நிறைய விழுப்புரம் மாவட்டம் கெடாரில் நடைபெற்ற கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் பங்கேற்பு. தமிழக முதல்வராக கழக பொதுச் செயலாளர் பதவியேற்க உழைக்க வேண்டும் எனவும் திமுகவை கண்டித்து வருகின்ற 8ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என பேச்சு. விழுப்புரத்தில் நடைபெறுகிறது. இங்க இருக்கின்ற காணி நிர்வாகிகள்
அனைவரும் காலை 9 மணிக்கு விழுப்புரத்தில் அந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழை, வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழை, சாலையில் தேங்கிய மழைநீரால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே வடமாநில தொழிலாளர்கள் இருவருக்கு எலிக்காய்ச்சல் உறுதி. ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் எலிக்காய்ச்சல் வேகமாக பரவுகிறதா என மக்கள் அச்சம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே டயர் வெடித்ததால் பள்ளத்தில் பாய்ந்து விபத்திற்குள்ளான அரசு பேருந்து, தலைநகர் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கும் ஸ்டாலின் அரசு போக்குவரத்து துறைக்கு தரமான தளவாட பொருட்களை வாங்கித்தர பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னை மதுரவாயலில் தனியார் கல்லூரி மாணவரை 10 மேற்பட்ட மாணவர்கள் சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு. கல்லூரி நுழைவாயிலில் தாக்குதல் அரங்கேறிய நிலையில் பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னை அடையாறு காந்திநகர் 2 பிரதான சாலையில் பாதாள சாக்கடை பணிகள் மிகவும் மந்தமாக நடைபெறுவதால் பொதுமக்கள் அவதி. டெங்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் பாதாள சாக்கடை சீரமைக்கும் பணியை விரைவில் முடிக்குமாறு நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கோரிக்கை. மழை வருவதற்கு முன்பாக வடிகால் பணிகளை முடிக்காத ஸ்டாலின் ஆட்சியில் சாலைகள் துண்டாடப்பட்டு மரண குழிகளாக காட்சியளிக்கும் பேரவல. பல மாதங்களாக சாலைகள் தோண்டப்பட்டு பணிகள் முடிக்கப்படாமல் சிதிலம் அடைந்த சென்னையாக மாறிய சிங்கார சென்னை. தமிழக விவசாய பாசனத்திற்கான 9.14 TMC காவிரி நீரை நிலுவையில் வைத்துள்ள கர்நாடக அரசு 177.25 TMC காவிரி நீரை சாகுபடி காலத்தில் விடுவிக்காமல் உபரி நீர் திறப்பை கணக்கு காட்டும் கர்நாடகாவை நானும் டெல்டாக்காரன் என தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலின் தட்டி கேட்கவில்லை என விவசாயிகள் வேதனை. நெல்லையில் தாமிரபரணி ஆற்றில் கலக்கும் கழிவுநீரையும் குப்பைகளையும் தடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத மாவட்ட நிர்வாகம், நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தும் திருந்தாத ஸ்டாலின் அரசு மீது பொதுமக்கள் அதிருப்தி. TNPSC நடத்திய பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கான தேர்வில் வெற்றி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் ஸ்டாலின் அரசை கண்டித்து காத்திருப்பு போராட்டம். நேர்காணல் நடத்திய பின்னரும் பணியாணை வழங்காமல் இழுத்தடிப்பது நியாயமா என முழக்கமிட்டு உடனடியாக பணியாணை வழங்க கோரி ஆர்ப்பாட்டம். கூலி விற்பனை செய்பவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. கூலிப் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களால் மாணவர்கள் இளைஞர்களின் எதிர்காலம் பாழாவதாக நீதிபதிகள் வேதனை. சுருக்குமடி மீன்பிடி வலை விவகாரத்தில் நிபுணர் குழுவின் இறுதி அறிக்கையை செயல்படுத்தாத தமிழக அரசு மீது உச்சநீதிமன்றம் அதிருப்தி. சுருக்குமடி மீன்பிடி வலை விவகாரத்தில் அகங்காரத்தோடு முரண்பாடான மனநிலையில் தமிழக அரசு செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. தேனி அருகே அடகு வைத்த 75 பவுன் நகைகளை அபகரித்துக் கொண்டு இளம்பெண்ணை வீடு புகுந்து தீ வைத்து கொளுத்தி விடுவதாக மிரட்டுவதாக திமுக நிர்வாகி மீது புகார். உழைக்காமலேயே ஊரை ஏமாற்றி பிழைப்பதுதான் திமுக மாடலா என மக்கள் நாக்கை பிடுங்கும் கேள்வி. ரொம்ப கேவலமான தீவிரமான வார்த்தை பேசினார். சேர்மன் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்து மிரட்டிட்டு போனார். அவர் மேலேயுமே சிஎஸ்ஆர் வாங்கிட்டோம். ஆனால் இதுநாள் வரைக்கும் ஒரு விசாரணை கூட அவர் வரலை. கோபியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எந்த விசாரணையுமே வரலை. ஃபோன் பண்ணால் அங்கங்கே அந்த கட்சி பேரை சொல்லி விசாரிக்கிற காவல்துறையுமேவும் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. கேட்கக்கூடாது, இதில் வந்து ஒதுங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஜல்ஜீவன் குடிநீருக்கு கிராம மக்களிடம் மாதந்தோறும் 30 ரூபாய் கட்டணம் வசூலிக்க ஊரக வளர்ச்சித்துறை உத்தரவு. 1.25 கோடி மக்களிடம் தற்போது 30 ரூபாய் என ஆரம்பித்து ஆண்டுக்கு ஆண்டு கட்டணத்தை உயர்த்தி வயிற்றில் அடிக்க கொடூர திட்டமாக என மக்கள் வேதனை. சென்னை கே கே நகர் பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் கடத்தி வந்த 5 பேர் சிக்கினர். நிர்வாக திருநற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரத்தில் அரசு பள்ளி அருகே கடையில் பதுக்கி வைக்கப்பட்டு இருந்த சுமார் 11,600 பேக்கெட் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு பெண் உட்பட 3 பேர் கைது. ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் போதை கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தடை செய்யப்பட்ட 378 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். திறனற்ற பொம்மை முதல்வர் ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் குட்கா கஞ்சா என போதை கலாச்சாரம் தலை தூக்கி உள்ளதாக மக்கள் வேதனை. ஈரோட்டில் வீட்டில் தனியாக இருந்த 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய பூக்கடைக்காரர் மீது போக்சோ வழக்கு பதிவு. செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வீட்டில் தனியாக பெண் குழந்தைகளை விட்டுவிட்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர் வேதனை. சென்னை அம்பத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட மன்னூர்பேட்டை பகுதியில் திருப்பதி கூடை பாதுகாப்பு பணியில் இருந்த கொரட்டூர் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் மாரடைப்பால் மரணம். ஸ்டாலின் ஆட்சியில் பணி சுவை காரணமாக காவலர்களின் மரணங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி அருகே தண்டலையில் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரர் கோவிலில் உண்டியலை உடைத்து சுமார் 1.5 லட்சம் பணத்தை திருடிவிட்டு உண்டியலை ஏரியில் வீசி சென்ற மர்ம நபர்கள். செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கோவில்களை கூட திருடர்கள் விட்டு வைப்பதில்லை என மக்கள் வேதனை. சென்னை விமான நிலையத்தில் துபாய் மற்றும் மலேசியா நாடுகளில் இருந்து விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 6 கிலோ தங்கம் பறிமுதல். தங்க கட்டிகளை சூட்கேஸ்களின் ரகசிய அறைக்குள் மறைத்துக் கொண்டு வந்த சர்வதேச தங்கம் கடத்தும் கும்பலை சேர்ந்த 4 பேர் கைது. திருவள்ளூர் மாவட்டம் ராமாபுரத்தில் மின் கசிவு காரணமாக 3 வீடுகள் முழுவதுமாக எரிந்து சாம்பல். 2 லட்சம் ரூபாய் பணம் இருசக்கர வாகனம் முற்றிலும் எரிந்து நாசம். காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகே கணவன் மீது கொதிக்கும் வெந்நீரை ஊற்றி கொன்ற மனைவி. மது போதையில் அடிக்கடி சண்டையிட்டு வந்ததால் ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்று கணவனை கொலை செய்த மனைவி. மைனாரிட்டி பாஜக அரசின் இறக்குமதி வரி உயர்வால் பாமாயில் விலை அதிகரிப்பு. கடந்த 2 வாரங்களில் 15 கிலோ பாமாயில் டின் விலை 1485 இருந்து 2000 ரூபாயாக உயர்ந்ததால் இல்லத்தரசிகள் கடும் அதிர்ச்சி. அமெரிக்காவில் துறைமுக தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம். இந்தியர்களின் அமெரிக்க ஏற்றுமதி வியாபாரம் பெரும் அளவு பாதிக்கப்படும் அபாயம். இலங்கையில் பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். புதிய அதிபர் அனந்தகுமாரா திஸ்ஸநாயக்காவின் உத்தரவை அடுத்து வரும் நவம்பர் 14 பொது தேர்தல் வாக்குப்பதிவு. லெபனானின் புதிய இஸ்புல்லா தலைவரை கொல்லும் நோக்கில் இஸ்ரேல் சரமாரி குண்டுவீச்சு. ஈரான் டோமை மீறி லெபனான் நடத்திய தாக்குதலுக்கு படிக்கு படியாக இஸ்ரேல் பதிலடி.